Hello friends, welcome to my channel diyazi aari works. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம aari class பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். aari ல வந்து இன்னைக்கு first class தான் நம்ம பார்க்க போறோம். First class என்னன்னு பாத்தீங்கன்னா chain stitch தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். First நம்ம ஸ்டார்டிங்ல என்னென்ன பொருள் வாங்கணும், நமக்கு பேசிக்கா என்ன தேவைப்படுது இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 18 inch frame, ஒரு 18 inch stand. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்லின் கிளாத்து. இந்த கிளாத் வந்து நான் ஒரு 120 ருபீஸ்க்கு நான் இதை வாங்கினேன். நம்ம ஏன் இது aari ஒர்க் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா இது வந்து aari நீடில். இந்த aari நீடில்னா இதில் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுனால தான் இதை நம்ம வந்து aari ஒர்க் அப்படின்னே சொல்கிறோம். நம்ம நார்மல் நீடில் பண்ணுறது வந்து நார்மல் நீடில் ஒர்க் தான், சரியா? ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீடில் பார்த்தீங்கன்னா இது நம்ம 13 நான் யூஸ் பண்ணுறேன். 13 இருக்குது, 14 இருக்குது, ரெண்டுமே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் மார்க்கிங் பென்சில். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர். இந்த கட்டர் வந்து 25 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிவிட்டேன், நம்ம த்ரெட் வந்து சீவிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி. இது பார்த்தீங்கன்னா பென்சில், நம்ம டிராயிங் பண்ணுறதுக்கு பென்சிலே இப்போதைக்கு போதும். கிளாஸ் மார்க்கிங் வந்து நம்ம ட்ரேசிங் எடுக்க சொல்ல பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட் தான் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து இதில் யூஸ் பண்ணோன்னா நமக்கு அந்து போகும். ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணல. ஜரிலேயும் போடுவாங்க, ஆனால் ஜரியில் நம்ம போட்டு பழக வேண்டாம். ஏன்னா ஜரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணவே முடியாது, அது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் பழகாமல் ஜரி த்ரெட்டில் பழகாமல் நான் உங்களுக்கு சீவிங் த்ரெட்டில் இன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் மட்டும் நான் போடுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுது, ஓரளவுக்கு உங்களுக்கு வருதுன்னா அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம கண்டிப்பாக வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து சும்மா உங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வர்றதுக்காண்டி தான் நான் வந்து உங்களை வந்து இந்த சீவிங் த்ரெட்டில் பண்ண சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி நீங்களும் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது நான் கையில் த்ரெட் வச்சுருக்கேன் இல்லையா, த்ரெட்டை பிடிச்சி நம்ம வந்து ஒரு லூப் பிடிச்சி அதை வந்து நம்ம முடித்து போடுறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு முடித்து போடணும். உங்களுக்கு நான் காட்டுறது தெரியுதா? திரும்ப ஒன் மோர் நான் பண்ணி காட்டுறேன். ஒரு சுற்று சுற்றிட்டு இன்னொரு சுற்று சுற்றிட்டு அப்படியே பிடிச்சி நம்ம இழுக்க சொல்ல நமக்கு பெரிய லூப்பாக கிடைக்கும். இது நிறைய பெரிய முடிச்சாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை எப்படி வந்து கையில் வந்து கீழே பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய தம் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த முடிச்சை பிடிச்சிக்கணும். இந்த முடிச்சு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த முடிச்சை கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய விரலுக்குள்ளே வந்து இந்த ரெண்டாவது ஆள்காட்டி விரலுக்குள்ளே அதை விட்டு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வச்சுருக்கணும். இப்படி வச்சுக்கிட்டால் தான் நமக்கு வந்து அது நம்ம கீழே நூல் கொடுக்க சொல்ல நமக்கு வந்து ஈஸியாக போய் மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்படி பிடிக்கலாம். இப்போ நான் நீடில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நம்ம இழுப்போம் இது அப்படின்னு சொல்லி. இப்போ நடுவில் வந்து கிளாத் இருக்குன்னு மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கீழே மேலேருந்து கீழே நீடில் குத்தி எடுக்க சொல்ல இப்படி தான் வரும். ஒன் மோர் காட்டுறேன் பாருங்கள். நான் நீடில் 90 டிகிரியில் வச்சுருக்கேன், மேலே இழுக்கிறேன் பார்த்தீங்களா. திரும்ப காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம எடுப்போம். நடுவில் கிளாத் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா இப்படி தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? அதுக்காண்டி தான் நம்ம வந்து இப்படி பிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நீடில் வந்து இந்த டிப்பு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகணும். அப்போ இங்கே இருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போகணும், அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டிப்பு அதை நோக்கி தான் போகணும். இப்படியோ அப்படியோ மாற்றக்கூடாது. நமக்கு டைரக்ஷன் எப்படி போதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து நீடில் வந்து ரொட்டேட் ஆகி போகணும். வளைக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது. 90 டிகிரியில் மட்டும்தான் நமக்கு நீடில் இருக்கணும். 90 டிகிரியில் இருந்தால் தான் நமக்கு வந்து அது சரிப்பட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீடில் வந்து உள்ளே கொடுக்குறேன், கீழே நூலை சுற்றுறேன், மேலே எடுத்துட்டேன்னா ரொம்ப பெருசாக வந்துருச்சுன்னா கொஞ்சம் கீழே இழுத்துக்கோங்க. திரும்ப கொத்துறேன், கீழே வந்து சுற்றிட்டு இருக்க சொல்ல ஒரு சின்ன லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். திரும்ப நான் எடுத்துட்டு ஒரு குத்திட்டு கீழே சுத்துறேன், எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட், திரும்ப கீழே குத்துறேன், கீழே சுற்றி லெஃப்ட் ரைட்,
திரும்ப குத்துறேன், கீழே சுற்றி லெஃப்ட் ரைட், திரும்ப குத்துறேன் சுற்றுறேன் எடுக்க சொல்ல லெஃப்ட் ரைட். இவ்வளோ தாங்க ப்ராசஸ்ஸே. நம்ம இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல குத்தணும் சுற்றணும் லெஃப்ட் ரைட் இதை மட்டுமே நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கணும். 90 டிகிரியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒரு சரியான முறை. நம்ம வளைச்சோ இல்லை வந்து கொஞ்சம் சாச்சோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது, அது வந்து சரியான முறை கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கீழே சுற்றுறோன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்ம கிளாக் வைஸும் சுற்றலாம் ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றலாம், ஆனால் ஏதோ ஒரு முறையில் தான் நம்ம சுற்றணும். நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வந்தாலும் நான் சுற்றலாம், இல்லை கிளாக் வைஸ் வந்தாலும் சுற்றலாம். என்ன கேட்டால் நம்ம கிளாக் வைஸ் சுற்றுறதே வந்து கரெக்டாக இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து கிளாக் வைஸ் தான் சுற்றுவேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கீழே நான் கேமரா வச்சுருக்கேன். இப்போ வந்து கீழே நடக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நான் நீடில் உள்ளே கொடுத்துட்டேன்னா, நான் கையில் வச்சுருக்க லூப்பை வந்து இதில் மாட்டிட்டேன்னா, இப்போ நீடிலிருந்து நூலை மேலே எடுக்கிறேன்னா, பொறுமையாக எடுக்க சொல்ல இந்த லாக் போய் மாட்டிக்குது பார்த்திங்களா, இந்த லாக் வந்து அங்கே மாட்டிக்கும். இதுதான் வந்து அதுக்காண்டி தான் நம்ம பெரிய முடிச்சா போட சொன்னது. திரும்ப உள்ளே குத்துறேன், இந்த நூலை வந்து லைட்டாக சுற்றிட்டு திரும்ப எடுக்கிறேன், திரும்ப குத்துறேன் அதை சுற்றி சுற்றிட்டு மேலே எடுக்கிறேன், திரும்ப குத்துறேன் அதை சுற்றி சுற்றுறேன். நான் எப்படி சுற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் தான் நான் சுற்றுறேன். நம்ம இப்போது கிளாக் வைஸ் சுற்றினா கிளாக் வைஸ் தான் வரும், கிளாக் வைஸ் தாங்க சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றணுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்ம ஃபுல்லாகவே சுற்றணும். ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்ம சுற்றணும். நம்ம வந்து ஒரு டைம் ஆன்டி கிளாக் வைஸும் ஒரு டைம் வந்து நம்ம கிளாக் வைஸும் சுற்றக்கூடாது, அது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. இப்போ நான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டுட்டு இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தையல் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும், எதனால் அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொன்னேன் இல்லையா, 90 டிகிரியில் வைக்காமல் நம்ம சாச்சி போடுவோம், அதனால் அந்த ப்ராப்ளம் வரும். த்ரெட் வந்து அந்து போகும், எதனால் அந்து போகுதுன்னா இதுதான் ப்ராப்ளம். என்னென்னா நம்ம 90 டிகிரியில் வைக்காமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நமக்கு கையில் வந்து வேர்வை வரும், அது வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் வரும், அப்புறம் நம்ம போட போட நமக்கே பழகிடும். அப்புறம் முக்கியமான ப்ராப்ளம் என்னென்னா கிளாத் லூஸ் ஆகும், அது காரணம் என்னென்னா நம்ம கையை வந்து அது மேலே வைக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட்டை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.